சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா, இந்தியா, சீனா வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. அப்போது பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த 75வது ஆண்டு தினம் மற்றும் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட தினத்தையொட்டி 3 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான கூட்டம் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிப்பதில் இம்மூன்று நாடுகளுக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவில் செஞ்சதுக்கத்தில் நடைபெறவுள்ள வெற்றி பேரணியில் இந்திய ராணுவம் அணிவகுப்பில் பங்கேற்பதன் மூலம் உலக அரசியலில் இந்தியாவின் பங்கு தெரிய வருவதாக குறிப்பிட்டார். உலகின் பல்வேறு போர்களில் இந்தியா பங்கேற்றது குறித்து குறிப்பிட்டு பேசிய அவர், நாஜி படைகளுக்கு எதிராக மற்ற நாடுகளுடன் இணைந்து இந்திய ராணுவம் பங்கேற்றது குறித்தும் தெரிவித்தார். எனவே அனைத்து நாடுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் மற்ற நாடுகளின் கருத்துக்களுக்கு மதிப்பு தர வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.